சார். என் பேர் மோகன்ராஜ், நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். இந்த ஏற்பி ஜோதிடம் வந்து நான் யூடியூப் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் குடும்பத்தில் சில விஷயங்கள்லாம் நடந்ததும் போது இந்த நிகழ்வுகள் வந்து ஏன் நடக்குது அப்படி இதனால் அப்படி யோசனையாக இருக்கும்போது தான் இந்த ஜோதிடம் இதை பற்றிலாம் நிறையா தெரிஞ்சுக்க வந்தது. யூடியூப்பில் நிறையா அந்த குரூப் வச்சு சனி பரிசுகள்லாம் பார்ப்பேன். கிரகங்கள் இதெல்லாம் எப்படி செயல்படுது, இதெல்லாம் நம்மளை எப்படி இயக்குது அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள்லாம் வரும்போது தான் இது செயல்பிடுறதை பற்றியும் யூடியூப்பில் பார்த்தேன். நிறையா சொன்னாங்க இதில் வந்து பலன்கள் ரொம்ப துல்லியமாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. நீங்கள் கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்தது. சரி, நம்ம ஏன் அதை முயற்சி செஞ்சு பார்க்கக்கூடாது, முன்னாடி போய் பார்க்கலாம்னு சொல்கிறாங்களே, இப்போ நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கோம், எதனால் நமக்கு இந்த விஷயங்கள் நிகழ்ந்துருக்கு, நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் நான் சாத்தி தேவியிடம் காண்டாக்ட் பண்ணி இது ஜாயின் பண்ணேன். ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியும், ராசி என்ன என்ன, கட்டங்கள் என்ன, நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஆனாலும் மறுபடியும் முதல்லேருந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இந்த ஆரம்ப கல்வி சொல்லிக் கொடுக்குற மாதிரியே இந்த ஒரு நிதானத்தோட பொறுமையாக எல்லாத்தையும் மறுபடியும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் கேட்குற கேள்விக்கு மறுபடியும் ஒரு தடவைக்கு இருமுறை எல்லாமே சொல்லிக் கொடுத்து பொறுமையாக நிதானமாக சொல்லும்போது எல்லா விதமான விஷயங்களும் ரொம்ப தெளிவாகவே புரிகிற அளவுக்கு புரிதல் வந்து நல்லா வருது இந்த விஷயத்தில். இந்த வெறும் கட்டங்களை வச்சு பலன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் கிரகங்கள் இருக்கும்போது அதில் வந்து பலன் எடுக்கும்போது எப்படி வருது, கோச்சாரங்கள் இணைத்து பலன் எடுக்கும்போது எப்படி வருது, அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்த அந்த விதங்கள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, புரிதல் நிறையா இருக்குது. நான் வந்து இப்போ வரைக்கும் ஃப்ரீ சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று தான் பேசிக் சாஃப்ட்வேருக்கு மேடம் பே பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்ததுக்கப்புறம் இந்த ஆரம்ப புள்ளி இப்போ முடிவு தேதி எப்போ வருது அப்படிங்கிற விஷயங்களை இணைச்சி இதுக்கு முன்னாடி எந்த டைமில் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் துல்லியத்தோட என்னோடய ஜாதகத்தையும் இல்லை மற்ற ஜாதகங்களையும் வச்சு எனக்கு தெரிஞ்ச மற்ற ஜாதகங்களையும் வச்சு இன்னும் கவனமாக அதை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இன்னும் கவனமாக வந்து இதில் வந்து ஈடுபாடு செலுத்தி பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து என் இதோட துல்லியத்தன்மை வந்து புலப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் இன்னும் நிறையா ஜாதகங்கள் வந்து எடுத்து போட்டு பார்க்கல, கொஞ்சமாக தான் போட்டு பார்த்துருக்கேன். சில விஷயங்கள் எனக்கு இன்னும் தடுமாற்றமும் இருக்குது, அது எப்படி எடுத்து கரெக்டாக பலன் சொல்கிறது அப்படின்ட்டு. ஒரு சில சமயங்களில் வந்து வகுப்பில் வந்து என்னோடய குணங்கள் தெரியிருக்கு, நான் அதையும் வந்து அடுத்த வகுப்பு வரும்போதோ இல்லை அடுத்த இதில் வரும்போதோ தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கேன், முடிஞ்சளவு தெரிஞ்சிருக்கேன். இன்னும் நிறையா நிறையா வந்து எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து உங்களோட பயணிக்கணும் அப்படிங்கிறதும் என்னோடய ஒரு விருப்பம். இந்த முறை அந்த ஏஎல்பி மெத்தட் வந்து நமக்கு கொடுத்த நம்ம குரு பொதுவுடை முத்தேஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இன்னும் நான் அதை நிறைய உணரணும், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னா. இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ தூரம் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு நான் வந்து அந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்கிறேன். இன்னும் நான் உணர என்னோடய நன்றிங்கிறது இன்னும் ஆத்மார்த்தமாக அவங்க வந்து சேரும், ரொம்ப நன்றி ஐயா. இதே மாதிரி இதுவரைக்கும் எங்களுக்கு வகுப்பெடுத்த எல்லா ஆசிரியர்களுமே, சாந்தகுமார் ஐயாவாக இருக்கட்டும், உமாதேவி மேடமாக இருக்கட்டும், சாந்தி தேவி மேடமாக இருக்கட்டும், சத்யநாராயணன் சாராக இருக்கட்டும், சிம்மம் ரங்கநாதன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களும் வந்து என்னுடைய குருமார்கள், அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஆமாம், இன்னும் நான் நிறைய உணர வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது என் மனதிற்குப்படுது. உணர உணர இன்னும் ஆத்மார்த்தமான நன்றிகள், நன்றிகள் கூடக்கூடிய நன்றிகள் கண்டிப்பாக நான் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் சார். இதில் வந்து தொடர்ந்து உங்கள் கூட பயணிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். அப்புறம் வந்து எனக்கு இந்த ஏஎல்பி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மனதில் பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இப்போ எனக்கு 29 வயசு ஆகுது, நான் செஞ்ச ஒரு உருப்படியான காரியம்னு சொல்லுவோம் இல்லையா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அது வந்து என் மனசில் இருக்குது. இது வரைக்கும் நான் ஒரு செயல் செஞ்சுருக்கேன், செஞ்ச செயல்லையே இந்த வாழ்நாளில் நான் செஞ்ச செயல்லையே ரொம்ப மிகச்சரியான செயல் அப்படிங்கிறது இந்த ஏழ்பி ஜோதிடத்தில் நான் வந்து என்னை இணைச்சிக்கிட்டது. இந்த ஏழ்பி ஜோதிடத்தில்
ஜேபி ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நான் சேர்ந்தது அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக நான் உணர்கிறேன் அந்த விஷயத்த. இன்னும் நிறையா ஜாதகங்கள் போட்டு பார்த்து உணர்வுபூர்வமாக சொல்லணும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செயல்களையும் கவனிக்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிக்க சொல்கிறாங்க. முன்னாடி வந்து டக்குன்னு கோவப்பட்டிருப்பேன், சில விஷயங்கள் வந்து யோசிக்காமல் இருப்பேன், அந்த மாதிரி போவோம். ஆனால் இப்போ எப்படின்னா இது ஏன் நடக்குது, ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா உடனே செகண்டில் யோசனை அப்படின்னு அடுத்த செகண்டு சரி ஓகே அவர் அந்த மாதிரி பேசுகிறாரு நம்ம அதுக்கு வந்து இந்த மாதிரி பயன் கொடுக்கணும்னு விஷயம் இல்லை இருக்கட்டும் அது அவரோட இது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துருக்கு உடனே. அதேமாதிரி வார்த்தைகளும் கவனிக்கிறேன், சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, விஷயங்கள் எப்படி சூழ்நிலை எப்படி இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் கவனிக்க ஆரம்பிக்கிறேன். சரி இதனால் இது நடக்குது, இதனால் நம்ம கூட இருக்கிறவங்க பழகிறவங்களோட அவங்களோட செயல்கள் நடக்கும்போது அவங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்த்த வரைக்கும் ரைட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ கட்டத்தில் 6 அதிபதி வேலை செஞ்சிட்ருக்காரு, 8 அதிபதி வேலை செஞ்சிட்ருக்காரு, 10 நல்லா வேலை செய்யுது, 10 அதிபதி வேலை செய்கிறதுனால இவர் இந்த மாதிரி போய் இந்த விஷயத்தை பற்றி புலம்புறாரு, வேலையை பற்றி சங்கடப்படுறாரு, வருமானத்தை பற்றி வருத்தப்பட்டுருக்காரு, வருமானம் வருமானம் கேட்குறாரு அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த விஷயத்துலேருந்தும் அவங்களோட ஜாதகத்தை வாங்கி நான் ஆழ்ந்து பார்க்குறேன். இந்த ஜாதகமுமே இன்னும் எனக்கு அந்தளவுக்கு பிடிபடலை, புலப்படலை, இருந்தாலும் அந்தளவுக்கு நான் வந்து பார்த்த வரைக்கும் அது அந்த அந்த அக்யூரேசி அது தெளிவாக வருது. ரொம்ப துல்லியமாக எனக்கு நான் பார்க்குறது சரிதான் அப்படின்னு தெரிஞ்சதும் நான் இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் அதை எடுத்து சொல்வேன், கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதை சொல்லி மற்றவர்களுக்கும் ஒரு சேவையாக தான் செய்யணும்னு நான் நினச்சிட்ருக்கேன்.